ஸ்ரீ நித்தாய் கௌரவ சுந்தர் ஆலயத்தில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவதார தினம் மற்றும் ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. திருச்சி பொன்மலைப்பட்டி வாவுசி நகர் பஸ் நிறுத்தத்தில் அமைந்துள்ள பரம கருணா ஸ்ரீ ஸ்ரீ நித்யா கௌரவ சுந்தர் ஆலயத்தில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவர்களின் அவதார தினம் மற்றும் ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா வியாழன் அன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நித்யானந்த பிரபு அவர்கள் ராம அவதாரத்தில் லக்ஷ்மணராகவும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் பலராமராகவும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவாகவும் அவதாரம் செய்தபொழுது கருணையின் வடிவாக நித்யானந்த பிரபுவாக அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் கொரோனா தொற்று விலகி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கவும் பக்தி பெருகி அமைதி உண்டாகவும் கிருஷ்ணரை வேண்டி பால், தயிர், தேன், நெய், இளநீர் மற்றும் புஷ்பம் போன்றவற்றால் கௌரவ நித்தாய் அவர்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ கிருஷ்ண பஜனை பாடல்களும் பகவத்கீதை உபன்யாசமும் நடைபெற்றது. விழாவின் இறுதியில் 64 வகையான மகாபிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருச்சி மாநகரின் அருகாமையில் உள்ள 50 கிராமங்களிலிருந்து சுமார் 500 பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை ஆலய நிர்வாகி நந்தபுத்திர தாஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பலராமா, இது உன்னுடைய காலம் இல்லை, உன் டைம்ல முடிஞ்சு போச்சு.